சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுனா நம்மளுடைய ஆசை. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் அப்படின்றது கிடைக்குது? உண்மையிலேயே நமக்கு கடவுள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த சந்தோஷத்தை நமக்கு அனுபவிக்க தெரியலை. உண்மை இதுதான். அதாவது ஒரு கதை, ஒரு பையன் தன்னுடைய அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும்னா என்னப்பா பண்ணணும், எனக்கு நம்மளுடைய குடும்ப பாரத்தை தாண்டி எனக்கு எதுவுமே சந்தோஷம் அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது, நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதனால் எனக்கு எதுலேயுமே என்னுடைய கவனம் செலுத்த முடியலை அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, அப்படியா, இது நான் உனக்கு சொல்கிறத காட்டிலும் நீயே இதை வந்து உணர்ந்தால் தான் உனக்கு புரியும். ஏன்னா இந்த காலத்து பசங்க, ஏன் இந்த காலத்து பெரியவங்க கூட சந்தோஷமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு வெளியே தேடுறாங்களே தவிர அந்த சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு அவங்கள தயார்படுத்திக்கிறது இல்லை. நீ நம்ம தெரு முனையில் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருப்பார், எப்போவுமே சந்தோஷமாக கலகலகலன்னு பேசிகிட்டு இருப்பார், அவர் கூட யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க, நீ பார்த்துருக்கியா அவரை? அந்த பையன் சொல்லுவான், ஆமாப்பா நான் பார்த்துருக்கேன், அந்த பெரியவர் எப்பொழுதுமே கலகலன்னு பேசுவார், அவர்கிட்ட நிறைய பேர் அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க, அவரும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நான் பார்த்துருக்கேன். அப்படியா, சரி, அந்த பெரியவருடைய வீடு தெரியும்ல உனக்கு, நீ நாளைக்கு அவரை போய் பார்த்துட்டு வா. அந்த பையனும் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த பெரியவர் வீட்டுக்கு போகிறான். அந்த பெரியவருடைய வீடு ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீடாக இருந்தாலும் வெளியில் நிறைய இடங்கள் இருக்குது, அந்த இடங்களில் சின்ன சின்ன குடில்கள் அமைச்சிருக்காரு. இந்த பையன் அந்த பெரியவரை சந்திக்கிறதுக்கு போகிறான். அந்த பெரியவர், வாப்பா யார் நீங்கள், என்னை தேடி வந்திருக்கீங்க? உடனே அந்த பையன் சொல்கிறான், நான் இன்னாரினுடைய மகன், இந்த ஊரில் இந்த இடத்துல இருக்கேன், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே வந்து மகிழ்ச்சியாகவே இருந்தது கிடையாது, என்னுடைய குடும்ப சூழ்நிலையாக என்னன்னு தெரியல, எனக்கு மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தெரியலையா என்னன்னு தெரியல, எனக்கு சந்தோஷமான வாழ்க்கையே இல்லை. அப்படியா, சரி, இதுக்கு வந்து நீ ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து இங்கே வரா மாதிரி இருக்கும், இப்போ வருவியா? நான் கண்டிப்பாக வரேன் ஐயா. அப்போது அந்த பெரியவர் வந்து ஒரு நிமிஷம் இருப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு எண்ணெய் கிண்ணம், அந்த கிண்ணத்தில் எண்ணெயை நிரப்பி அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டார். கொடுத்துட்டு நீ வந்து இந்த எண்ணெயை கவனமாக கையில் வச்சுக்கோ, அப்படியே நம்ம வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டே வா அப்படிங்கிறாரு. அந்த பையனும் அந்த எண்ணெய் கிண்ணத்தை கவனமாக கையில் வச்சுக்கிட்டான். அந்த குடில்களெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு போகிறான். அந்த குடில்களில் ஒரு ஒரு குடில்கள்லேயும் ஒரு ஒரு அம்சம் இருக்குது. ஒரு குடிலில் பூஜைகள் போய்கிட்டு இருக்கு, இன்னொரு குடிலில் தியானம் போய்கிட்டு இருக்கு, தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு குடிலில் ஓவியம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு குடிலில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு குடிலில் இந்த பாட்டு வகுப்புகள் போய்கிட்டு இருக்கு, பக்கத்தில் சிறுவர்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, பூங்கா மாதிரி இருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் அவன் பார்க்குறான். பார்த்துட்டு பெரியவர்கிட்ட வந்து சொல்கிறான், ஐயா நான் இதெல்லாம் பார்த்தேன், அதை உங்களை வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா, சரி, முதல்ல இந்த எண்ணெய் கிணத்தை கூட. எண்ணெய் கிணத்தை வாங்கிட்டேன். இந்த பையனை கேட்குறார், நீ இப்போ வந்து அந்த குடில்கள்லாம் பார்த்தியே, அதெல்லாம் நீ என்ன நான் பார்த்தேன்? ஐயா என்னால் மேலோட்டமாக தான் பார்க்க முடிஞ்சது, ஒரு குடிலில் தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒன்றத்தில் பாட்டு வகுப்பு போயிட்டு இருந்தது, இன்னொன்றத்தில் ஓவியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால் அப்படியே பார்த்துருந்துட்டேன். அப்படியா, ஏன் அப்படி பண்ணேன்? அதாவது நீங்கள் எண்ணெய் கிண்ணத்தை கையில் கொடுத்துட்டிங்களா, அந்த எண்ணெய் கிண்ணம் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்னீங்களா, அதனால் நான் இதெல்லாம் கவனிக்கலை. அப்படியா, நான் உன்னை வந்து என்ன சொன்னேன், எண்ணெய் கிண்ணத்தை கவனமாக வச்சுக்கோன்னு தான் சொன்னேனே தவிர அதெல்லாம் வந்து நீ பொறுமையாக பார்த்துட்டு வந்திருக்கலாமே, சரி பரவாயில்ல நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். அந்த பையனும் பெரியவர்கிட்ட விடை பெற்று மறுபடியும் வீட்டுக்கு வரான். வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்கிறான், அப்பா நான் அந்த பெரியவரை போய் பார்த்தேன். அப்பா கேட்குற, ஆமாம் அப்படியா, என்ன சொன்னார்? ஒன்றும் இல்லைப்பா, அவர் நான் போன உடனே அவங்க வீட்டு இந்த குடில்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சுற்றி பார்க்க சொன்னார், என்னன்னு தெரியல, கையில் ஒரு எண்ணெய் கிணத்தை வேறு கொடுத்துட்டாரு, அதை வச்சுட்டு என்னால் சுற்றி பார்க்க முடியல, அதனால் உண்மையை சொன்னேன், இந்த மாதிரி எண்ணெய் கிணத்தை கையில் கொடுத்துட்டீங்க, என்னால் சுற்றி பார்க்க முடியல அப்படின்னு சொன்னேன், மறுபடியும் நாளைக்கு வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. அப்படியா, அவர் பெரியவர், அவர் சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், நீ நாளைக்கு மறுபடியும் போ. அது மட்டும் இல்லைப்பா, நாலஞ்சு நாளைக்கு தொடர்ந்து வர சொல்லியிருக்காரு. சரிடா,
நீ கேட்ட கேள்விக்கு விடை கிடைக்கணும் இல்லையா? போயிட்டு வா. நான் அந்த பையனும் மறுநாள் போகிறான். அதே மாதிரி போனால் இந்த முறை அந்த பெரியவர் என்ன சொல்கிறாரு, சரிப்பா நேற்று உன் கையில் என்ன கிணத்தை கொடுத்துட்டேன், அது வந்து உன்னால் அந்த குளில்கள்லாம் சுற்றி பார்க்க முடியாமல் போயிடுச்சு, இன்றைக்கி போயிட்டு அந்த குளில்கள்லாம் சுற்றி பாரு, சுற்றி பார்க்கறது மட்டும் கிடையாது நீ உன்னை அதில் ஈடுபடுத்திக்கலாம், ஓவியம் வரைய தெரியுமா, ஓவியம் வரை, அங்கே சமையல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சமையல் அறையில் போனீங்கன்னா உனக்கு பிடிச்ச விஷயங்களை சாப்பிடு, பக்கத்தில் குழந்தைகள் விளையாடுவாங்க, குழந்தைகள் கூட விளையாடு, தியானம் பண்ண பிடிக்குமா தியானம் பண்ணு, உனக்கு இப்படி என்னென்ன விஷயங்கள் பிடிக்குமோ அதெல்லாம் அங்கே இருக்கும், நீ முடிஞ்சால் உனக்கு அதை நீ செய்யலாம். உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு ஒரு அறையாக போகிறான். ஒரு ஒரு அறையாக போகும்போது தியானத்தில் உட்காரான், மனசுக்கு அமைதியாக இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஓவியம் வரையிறதுக்கு போகிறான், அது ஒரு விதமான அமைதியை கொடுக்குது. சமையல் அறைக்கு போகிறான், அங்கே இவனுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இருக்குது, திருப்தியாக சாப்பிட்றான். பூங்காவுக்கு போகிறான், குழந்தைகள் விளையாடுறாங்க, குழந்தைகளோட குழந்தைகளாக விளையாடுறான். இப்படி அவனுக்கு மனசு நல்லா திருப்தியாக இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் வரான். என்னப்பா பார்த்தியா, என்ன தெரிஞ்சது உனக்கு? ஆ ஐயா பார்த்தேன், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு ஐயா, நேரம் போனதே தெரியலை. இந்த மாதிரி ஓவியம் வரைஞ்சாங்க, நானும் ஓவியம் வரைஞ்சேன். இன்றைக்கி சமையல் அறையில் எனக்கு பிடிச்ச ஒரு உணவு இருந்தது, நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன், குழந்தைகள் கூட ஜாலியாக விளையாடினேன். இப்படி எல்லாத்தையும் சொல்கிறான். அப்படியா, சரிப்பா நீ இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு மறுபடியும் வா. அதே மாதிரி இவனும் ஒரு ஒரு நாளும் நடக்கிறது அந்த பெரியவர்கிட்ட சொல்லிவிட்டு போகிறான். கடைசி நாள் என்ன பண்ணுறான், அந்த தியான வகுப்பில் போய்ட்டு உட்காந்தவன் அப்படியே உட்காந்துடுறான். நேரம் போனதே தெரியல. அதற்கு பிறகு எழுந்துக்கிறான், நேரம் ஆகிடுச்சு, கிடக்கிடக்கிட்டு நான் பெரியவர்கிட்ட வரான். வந்துட்டு ஐயா இன்றைக்கி தியான வகுப்பில் உட்காந்தேன், நேரம் போனதே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியா, இப்போ எப்படி இருக்கும் மனசுக்கு? மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கியா? இந்த நிறைவு ஏன் முதல் நாள் உனக்கு வரலை? அதுதான் நீங்கள் முதல் நாள் என் கையில் வந்து ஒரு எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்துட்டிங்களே ஐயா, அதுதான் சரி. அப்போ அந்த எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்ததால் உனக்கு அந்த நிறைவு வரலை, சரிந்தா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த எண்ணெய் கிண்ணத்தை அந்த பையன் கையில் கொடுக்குறாரு. மறுபடியும் நீ போயிட்டு பார்த்துட்டு வா அப்படிங்கிறாரு. இந்த தடவை அந்த பையன் என்ன பண்ணுறான், எண்ணெய் கிண்ணத்தை கையில் வச்சுக்கிறான், ஒரு ஒரு அறைக்கும் போகிறான், அந்த எண்ணெயையும் பத்திரமாக பார்த்துக்கிறான், அந்த வகுப்பையும் ஆர்வமாக கவனிச்சுக்கிறான், தன்னை அந்த வகுப்பில் ஈடுபடுத்திக்கிறான். இப்போது எல்லா குடில்களையும் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் அந்த பெரியவர் கையில் பெரியவர்கிட்ட வரான். அந்த பெரியவர்கிட்ட அந்த எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்துட்றான். கொடுத்துட்டு ஐயா இந்தாங்க, அடடே பரவாயில்லையே, இன்றைக்கி அந்த எண்ணெய் கிண்ணம் நான் சொன்ன மாதிரி பக்குவமாக கொடுத்துட்டு உன்னையும் இந்த குடில்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களில் உன்னையும் ஈடுபடுத்திக்கிட்டேன். இப்போ எப்படிப்பா இருக்கு மனசு? இப்போ நல்லா இருக்கையா? நல்லா இருக்கேன். இப்போ எப்படி இந்த எண்ணெய் இவ்வளோ நேரம் நீ கையில் வச்சுருந்த, அது பழகிடுச்சியா? இந்த எண்ணெய் என்கிட்ட கொடுத்துட்டீங்க, முதல் நாள் கொஞ்சம் பயமாக இருந்தது, இப்போது எல்லா அம்சங்களும் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் இந்த எண்ணெயையும் என்னால் பார்த்துக்க முடிஞ்சது, மற்ற விஷயங்களையும் என்னால் கவனிக்க முடிஞ்சதுயா. இதுதான் வாழ்க்கை, இதுதான் தம்பி வாழ்க்கை அப்படின்னு அந்த பெரியவர் இப்போ சொல்கிறார். அதாவது இந்த எண்ணெய் கிண்ணம் அப்படிங்கிறது நான் உன்கிட்ட கொடுத்த பொறுப்பு, இந்த பொறுப்பை நீ கையில் எடுத்துக்கும் பொழுது மற்ற விஷயங்களில் உனக்கு கவனம் செலுத்த முடியல. மற்ற விஷயங்களில் நீ கவனம் செலுத்த ஆரம்பித்த பிறகு மற்ற விஷயங்கள் உனக்கு மனசுக்கு எவ்வளவு திருப்தியை தருது, எவ்வளவு சந்தோஷத்தை தருது அப்படின்றத நீ உணர்ந்த பிறகு உன்னுடைய மன தைரியம் இந்த எண்ணெய் கிண்ணத்தையும் நீ பக்குவமாக பார்த்துக்கிற அளவுக்கு வந்துட்ட. அதனால் அதற்கு பிறகு நீ உங்ககிட்ட கொடுத்த எண்ணெய் கிண்ணம் அப்படிங்கிறது கொஞ்சமும் கீழே சிந்தாமல் அதே நேரத்தில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், அந்த குடில்களில் நடந்த விஷயங்கள்லையும் உன்னை ஈடுபடுத்திக்கிட்ட. அப்போது என்னுடைய பொறுப்பாக தந்த அந்த எண்ணெயையும் நீ பத்திரமாக பார்த்துக்கிட்ட, நான் சொன்ன வேலையையும் நீ உன் மனம் சார்ந்த விஷயத்துக்காக நல்லபடியாக செஞ்சு முடிச்ச இல்லையா. இதுதான் வாழ்க்கை. அதாவது நான் கொடுத்த எண்ணெய் கிண்ணம் எப்படி உனக்கு பொறுப்பாக அமைஞ்சதோ அதே மாதிரி கடவுள் உனக்கு வாழ்க்கை, குடும்பம் அப்படிங்கிறத மிகப்பெரிய பொறுப்பாக கொடுத்துருக்கார். அதை மட்டுமே நீ பார்க்கும்பொழுது மற்ற விஷயங்களில் உன்னுடைய கவனம் அப்படிங்கிறது நீ செலுத்தலை. மற்ற விஷயங்களில் நீ கவனம் செலுத்தினேன்னா உன்னுடைய குடும்ப பாரம் அப்படிங்கிறது உனக்கு பெருசாக தெரியாது. மற்ற விஷயங்கள் அப்படின்னும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லையா, எவ்வளவோ இயற்கை சார்ந்த விஷயங்கள் இருக்குது, பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்குது,
எவ்வளவோ விஷயங்கள் இருக்கே உன்னை ஈடுபடுத்திக்கிறதுக்கு. அந்த விஷயங்களையெல்லாம் நீ பார்த்து அதில் உன்னை ஈடுபடுத்திக்கும் பொழுது உன்னுடைய மனம் அப்படிங்கிறது அந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியுது. அந்த சந்தோஷத்தின் மூலம் உனக்கு மனசுக்கு ஒரு நிறைவு கிடைக்குது. அந்த நிறைவு அப்படிங்கிறது உனக்கு கடவுள் தந்த அந்த மிகப்பெரிய பொறுப்பான அந்த குடும்பம் அப்படிங்கிறத அழகாக வழிநடத்த உனக்கு ஒரு மன தைரியம் அப்படிங்கிறது வரும். அதனால் உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக மற்ற விஷயங்களில் நீ கவனம் செலுத்தக்கூடாது அப்படின்றது கிடையாது. மற்ற விஷயங்களிலும் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி கடவுள் உங்களுக்கு பொறுப்பாக கொடுத்த உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், அதையும் நீங்கள் பக்குவமாக நீங்கள் பார்த்துக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கும்பொழுது உங்களுடைய குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த குடும்பத்தில் நீயும் மகிழ்ச்சியாக இருப்ப. நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணமான மற்ற அம்சங்கள் அப்படிங்கிறது உனக்கு எப்பொழுதுமே ஒரு வழிகாட்டியாக இருக்கும். உனக்கு எப்போ குடும்பத்தில் ஒரு சோர்வு அப்படிங்கிறது கிடைக்குதோ, எப்போ உனக்கு ஒரு குடும்பத்தில் வந்து உனக்கு ஒரு மனசு சரியில்லை அப்படின்னு தெரியுதோ, அப்போ நீ மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தும்போது அது உனக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றம் அப்படின்றது கிடைக்கும்போது மறுபடியும் அந்த சந்தோஷம் உனக்கு குடும்பத்தில் கொடுக்கறதுக்கு உனக்கு ஒரு மனத்தெளிவு அப்படின்றது வரும். ஆக கடவுள் கொடுத்த பொறுப்பான இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அப்படிங்கிறத மட்டுமே நீ கவனம் செலுத்தாமல் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நீ கவனம் செலுத்தணும். அப்படி கவனம் செலுத்த செலுத்த உன்னுடைய மனம் பக்குவப்படும் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு பிறகுதான் அந்த பையனுக்கு, ஓ, குடும்பத்தில் மட்டும் கஷ்டங்கள் இருக்குது, குடும்பமே பெரிய கஷ்டம், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையே நினச்சிட்டு இருந்தான். ஆனால் நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதிலெல்லாம் நாம் கவனம் செலுத்தாமல் விட்டுட்டோம். அதில் கவனம் செலுத்தும்போது இந்த பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியாக கையாளலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான். இதே தான் நமக்கும். நமக்கு குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவோ சங்கடங்கள் இருக்கும். இதையெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார் கடவுள் அப்படின்னா நம்மால் அதை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு கடவுளுக்கே நம்ம மேலே நம்பிக்கை இருக்கும்போது நமக்கு ஏன் நம்ம மேலே நம்பிக்கை இல்லை? இந்த பிரச்சனையை உன்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தானே கடவுள் நமக்கு அந்த பிரச்சனையை தராரு. அது ஒரு கர்மாவாக கூட எடுத்துக்கோங்க, இல்லை கடவுள் நம்ம மேலே இருக்க ஒரு நம்பிக்கைன்னு கூட எடுத்துக்கோங்க. அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்றி ஆகணும்ல, அந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொண்டு ஆகணும்ல. அப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சந்தோஷங்களையும் நாம் அனுபவிக்க தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதனால் குடும்பம் அப்படின்னா மிகப்பெரிய பொறுப்பு தான். அந்த பொறுப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றியை சொல்லுங்கள். எவ்வளோ பேருக்குங்க அழகான குடும்பங்கள் இருக்குது, எவ்வளோ பேருக்கு திருமணமாக இருக்குது, எவ்வளோ பேருக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்காங்க. அவங்களையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கடவுள் அழகான குடும்பத்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா. அதில் பிரச்சனைகள் அப்படின்றது வரும் போகும், அதை நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சந்தோஷங்களை நாம் பார்க்கும்பொழுது இந்த குடும்பம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா. இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.